பருத்தித்துறை கொட்டடி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் கொட்டடி கடற்கரையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக்கவுக்கு வழங்குவதற்காக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரும் மகஜர் ஒன்றும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளிக்கப்பட்டது. எமது சமூகங்களின் மீள்வாழ்வுக்கான வழிகாட்டலை உங்கள் அரசியலில் எதிர்பார்க்கின்றோம். எல்லை தாண்டிய அத்துமீறிய இந்திய நாட்டின் இழுவை படகுகளினாலே எமது சமூகத்தில் உள்ள தொழிலாளர்களின் வலைகள், மீன்பிடி உபகரணங்கள் அழிக்கப்பட்டு நஷ்டங்கள் ஏற்படுகின்றமை சட்ட ரீதியாக தடுக்கப்பட வேண்டும். எமது பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளினாலே சுருக்குவலை, டைனமோ, எமது கடல் வளம் அழிக்கப்படுகின்றது. இவைகள் நிரந்தரமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மிகவும் விரைவாக இவ்வேலை திட்டத்தை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது கரையோர பகுதிகளிலே நடைமுறையுள்ள போதை வஸ்து கடத்தல் வியாபாரங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டு கடத்தல் செய்பவர்கள், அதற்கு உடந்தையாய் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் கண்டிருக்கின்றோம். அதை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்குகின்றோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா இலங்கையில் இங்கே இருக்கின்ற மீன்பிடி தொழிலை முன்னிட்ட கடல் தொழிலை முன் உதாரணமாக கொண்டு இயங்குகின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் எல்லோருமே இன்றைக்கு எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரப்போகின்றது. அதனால வந்து பழைய ஆட்களுடைய விளையாட்டெல்லாம் முடிய போகுது. இந்த மீன்பிடி துறை சம்பந்தமான நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனைகள், அனைவருடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டே நாங்கள் இதுகளை முன்னெடுப்போம். அதனால வேண்டி நாளைக்கு இதில் இருக்கின்ற இங்கே இருக்கின்ற இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்கள் நிச்சயமாக இதில் திறமையானவர்கள் இருப்பார்கள் என்றால், தகுதியானவர்கள் இருப்பார்கள் என்றால், நிச்சயமாக நாளைக்கு மீன்பிடி துறை சம்பந்தமான பணிப்பாளர்களாக, பணிப்பாளர் குழுவின் தலைவர்களாக, அதன் ஆளுநர்களாக மாறக்கூடிய இவர்களாகத்தான் இருக்க வேண்டும்.